கதிர் இழந்த ராகுனுக்கு இடது கை. ராகுனோட எல்லா டீலுக்கும் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வேலை ஏசியை முடிக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பான். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல் சொல்ல. என்னடா பாத்துட்டியா? இதோ பக்கத்துல போயிட்டன. சரி, வேலையை முடிச்சு கால் பண்ண. சரிண்ணா, உங்களுக்கு முடிச்சுட்டு கால் பண்றேண்ணா. ஓகேண்ணா. வாசல் வா, வா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உயிர் நண்பன் இல்ல, உயிர். எத்தனை நாளைக்கு அந்த ஆளு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறது? என் கூட வந்துரு. எல்லா அடியிலையும் நம்மளே பார்த்துக்கலாம். நீ நானும் இல்லைன்னு வச்சுக்கியா, அந்த ஆள் ஒண்ணுமே இல்லை. இருந்தா மட்டும் போதும், இதுக்கப்புறம் வர எல்லா டீலையும் நம்மளே பார்த்துக்கலாம். இப்ப நான் சொல்றது உனக்கு தப்பா தான் தோணும், யோசிச்சு பாரு. என்ன சொல்ற? நீ நானும் சேர்ந்து ஆளை போட்டுடலாம், இல்ல பசங்களை வச்சு போட்டுடலாம். சொல், நீ சொல். இவன் தான் ராகவனுக்கு வளர்த்தை. நான் வெறும் வளர்த்தை மட்டும் இல்லைங்க, ராகவனை தன்னோட ரோல் மாடலாக வச்சிருக்கிறவன். ராகவன் அப்படிங்கிற பேருக்கு சின்ன கலங்க ஏற்பட்டால் கூட யாராக இருந்தாலும் கொல்ல கூட தயங்க மாட்டான். என்னடா, நம்ம உருவாக்குனவரே அவரு தான். நீ அவரே அழிக்கலாம் நினைக்கிற? எப்படா நீ இப்படி எல்லாம் மாறின? உன்னோட சுயத்துக்காக நீங்க எல்லாரையும் பயன்படுத்தினல, எப்படா அண்ணன் துரோகம் பண்ண உங்க மனசு வந்துச்சு? உன்னையும் என்னையும் சொந்த தம்பி மாதிரி தானே பார்த்துனாரு. அவர் இல்லைன்னு வச்சுக்க, நீ நான் சொத்து பிச்சைதான் எடுத்துருக்கணும். கடைசியில உங்க சுயத்துக்காக என்னையும் யூஸ் பண்ணிட்டல. ஏண்டா, அண்ணன் கிட்ட நான் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சோம் என்கிட்டயும் அண்ணனை கொள்ள சொல்றல. என்னடா அவரு கொள்றதையும் எச்சங்கிட்ட ஆளு கேக்குற? என்னடா முழிக்கிற? டேய், எச்ச அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? டேய், உனக்கு இந்த வாழ்க்கை தந்தது அண்ணன் தான்டா. இப்போ கை வைக்கிறியா? நீ செத்தடா.
என்ன? இவனை இங்கேயே முடிச்சிடுவா. வேறண்டா, அவனை நம்ம இடத்துக்கு போயிட்டு வா, அங்க வச்சு பாத்துக்கலாம். இல்லண்ணா சொல்ல, இவனை இங்கேயே முடிச்சிடுறேன். டேய், அவன் என் கையால தாண்டா சாவணும், அவனை நம்ம இடத்துக்கு போயிட்டு வாடா. சரிண்ணா நான் வரேன். ஒரு முரட்டுத்தனமான அரக்க இவன் இருக்கிற ஊர்ல ஒரு சாதாரண மீனவன் போல நடிச்சுக்கிட்டு பெரிய பெரிய கடத்த தொழில ஈடுபட்டு இருக்கான். வெளிநாட்டுல இருந்து வர்ற ட்ரக்ஸ்ல தொடங்கி கோல்டுன்னு காஸ்ட்லி சரக்கு எல்லாமே இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவன் முக்கியமா பண்ற டீலே கோல்டு தான். வெளிநாட்டுல இருந்து திருத்தத்தனமா வர்ற கோல்ட பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்புக்கு சப்ளை பண்றதே வந்தான். தப்பு பண்ற அத்தனை பேரும் இதே டைலாக் தானே சொல்றானுங்க. நீ என்கிட்ட 20 வயசுல வந்த, 8 வருஷத்துல பிறழாயிட்டியா? இவன் என்கிட்ட எத்தனை வருஷமா இருக்க தெரியுமா? உன்னை தம்பியா நினைச்சதான உன்னை இங்க வச்சிருந்தேன். ஆனா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் உனக்கு அண்ணல்லடா. ஹே செல்வா, பொருளடா. இவனை ஒரே போடா போட்டாக்கா உன்னே செத்துருவான், வழி தெரியாது. இவன் கழுத்தை புறாருன்னு அறுத்து போட்டுருவான். ஏய் செல்வா, அந்த நாய கரைச்சு போறான். சரிண்ணா நீ போன, நான் பாத்துக்கிறேன். என்னோட நம்பிக்கையான தம்பிங்கள்ல இவனும் ஒருத்தன் தான். இவனும் ஒருத்தன் தான். இவனை நான் கொல்லாம விட்டுருக்கலாம், கொல்லாம விட்டுருக்கலாம். ஆனா இவன் என்ன அடிச்சு நான் உருவாக்கின என் சாம்ராஜ்யத்தையே பிடிக்கணும்னு நினைச்சிட்டேன். இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எத்தனை பேர் இந்த கையாலே கொண்டு புதைச்சிருப்பேன், எத்தனை துரோகிகள் அடியோடு நான் வேற இருக்கிறேன். என்னை எதுக்கணும்னு நினைச்ச பங்காளி பங்காளியை கூட நான் விட்டு வச்சது இல்லை. நான் தெரிஞ்சும் என் சாம்ராஜ்யத்தை அடையணும் ஆசைப்படுறேன். சாம்ராஜ்யத்தை அடிக்கணும்னு எவனாவது கனவு கண்டா கூட சங்கருக்கு இந்த சமுத்திரத்திலே கரைச்சிருவேன்.
ஹாய் அச்சன், ஹவ் ஆர் யூ? ஃபைன் செல்வா, ஃபைன். நைஸ் டு மீட் யூ செல்வா. ராகவன் இங்கே செல்வா. வந்துட்டே இருக்காது அச்சன். உங்கள நம்பிதா அவங்க எவ்வளவு பெரிய டில் கொடுத்திருக்காங்க. இந்த டில் நம்ம கரெக்டா முடிக்கணும். அவங்க எல்லாரும் நம்மள நம்பி இந்த பெரிய டில் கொடுத்திருக்காங்க. கிடைக்கும் போயோ டான்ஸி அச்சன், போயோ டான்ஸி ராகவன். செல்வா பொருள் முக்கியம். ஓகேண்ணே, பாய் செல்வா. பாய் அச்சன். பாய் அச்சன். பாய் ராகவன். செல்வா வா போலாம். நிவேட்டா வார சுதனம் பொன்சியா. செல்வா வீராவுக்கு ஃபோன் பண்ணி காலையில் வர சொல்லு. பெரிய வேலை வந்துக்குது, முடியணும். ஒரு வேலை வந்திருக்கு அண்ணன், உனக்கு கால சீக்கிரமா சொன்னாரு. ஒரு 6 மணிக்கு நம்ம எடுத்து வந்துரு. மறக்காம வந்துடுறான் அண்ணா. காலைல 6 மணிக்கு வரன்ட்டானே. ராகவனோட கூட பிறந்த தம்பி ராகவன் கொடுக்குற தரக்கு எல்லாமே சேஃபா டீலர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இவனோட வேலை தான். இதுவரைக்கும் இவன் செஞ்ச வேலை எதுவுமே மிஸ் ஆனதில்லை. தரக்க சேஃபா ஹேண்டில் பண்றதுல இவன் பெரிய கில்லாடி. பீட்டர் ஹீராவோட உயிர் நண்பன். ராகவனுக்கு செல்வா எப்படியோ அதே போல ஹீராவுக்கு பீட்டர். அண்ணா இது வந்துட்டு இருக்காங்கண்ணா. அண்ணா செல்வா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா. என்னடா இவ்வளோ லேட்டாக வர வர உனக்கு தொழில் ரொம்ப அலட்சியமாக போயிடுச்சுல்ல.
ஒரு சீரியஸ்னஸ் கூட அவனுக்கு கிடையாது. போனதுமெல்லாம் அவன் சரவை கொண்டு போய் சகன் சொல்லியிருக்கிறான். உங்களாம் நம்பி தொழில் கூட பண்ண முடியாது போல இருக்கு சார். தொடக்கம் செல்வா, வர வரல ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதான் லேட் ஆயிடுச்சு. செல்வா அந்த பேக் எடுத்து கூட அவன் உனக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு, அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜாக்கிரதையாக பொருளை ஹேண்டில் பண்ணும். ஆமாம், அந்த டீலரை நீ எப்படி கண்டுபிடிப்ப? நான் சொல்கிற இடத்துக்கு தடாட்டிட்டு வந்தால் அவன் தான் டீலராக இருக்க போகிறான். நான் செல்வா புதுசாக வேலை செய்கிற மாதிரி கேட்குறாரு, அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா அவரே போக சொல்லு. நம்பிக்கைலாம் இல்லாமல்லடா, ஏதோ புதுசாக செய்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் விடு, வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. டேய் நில்றா செல்வா, இந்த பொருள் எடு. என்ன செல்வா கன்னா புதுசா இருக்கு? எல்லாம் உன் சேஃப்டிக்கு தான், எடுத்துட்டு போ. டேய் பொருளும் பத்திரம், அதை விட நீ எனக்கு ரொம்ப பத்திரம், புரிஞ்சுதா? சரி பார்த்து பேசுவோம். என்ன இவருக்கு நம்ம மேலே திடீர்னு ஒரு பாசம்? கொடுக்காத பொருள்னு கொடுத்துருக்காரு. ஏண்ணா தம்பி மேலே ரொம்ப பாசமாக இருக்க? டேய் சொல்ல, அவனை தூக்கி வளர்த்த புள்ளடா, குழந்தடா. அதான் நீயே என் தம்பி தான், புரியுதா? வீரா எனக்கும் தெரியல, கண்ணு நம்ம கைக்கு வந்துச்சுடா, இனிமே வேற லெவல் பண்ண போறோம் பாரு. வரும்போது
சார், தம்பியை விட கேளாம்பாக்கம் போயிட்டு இருக்கேன் சார். ஊருக்கு போறப்பல அங்கே விட கேளாம்பாக்கம் போயிட்டு இருக்கேன் சார். லைசன்ஸ் ஆச்சு புக்கெடு. என்னடா பேக்ல? இறங்கடா கீழே, இறங்கு கீழே, இறங்கு இறங்கு. பேக்ல என்னடா? பேக்ல ஃபோன் பண்ண. உன்னோட லைசன்ஸ் எடுத்து நம்ம எடு. இறங்கு இறங்கு, வண்டி விட்டு இறங்கு. என்ன உட்காந்து இருக்கு? ஆச்சு புக் லைசன்ஸ் என்ன? பேக்ல என்ன இருக்கு? பேக்ல ஃபோன் பண்ணு. ஊருக்கு போகிறப்பல கேளாம்பாக்கம் போயிட்டு இருக்கேன். சரி, ஆச்சு புக் லைசன்ஸ் எடுத்து என்ன ஏண்டா ஏன் சட்டையாடா பிடிக்கிற? நானே உன்னை போடலான்னு நினைச்சேன். இவன் போட்டான், எட்ட கலை பண்ண வர.
சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடலாம் வா. நில்றா நில்றா ஒரு நிமிஷம். தொழிலுக்கே வர்றதில்ல, உடம்புடம் முடியல என்ன, இதாக இருந்தால் சொல்லுங்க பார்த்துக்கலாம். ஐயா நீங்கள் கோயிலாண்டாருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஹாய் எக்ஷன், என்ன பொருள் வந்துருச்சா? என்ன ராகவன், என் கிட்டேயே வெளியாடுறியா? என்ன இப்படி பேசுகிற? ஒரு டீலர்கிட்ட ஈவினிங் 6 o'clock போய் சேரலான்னா உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும் ராகவன். இந்த விஷயம் டேடுக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. டேடுக்கு தெரிஞ்ச உங்களை கொன்னுடுவார். தேவையில்லாம வார்த்தை விடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு வரேன். ஓகே. தம்பிக்கு போன் அடிக்கிற எடுக்க மாட்டான் விளாடுறீங்களா? எல்லாரும் பொண்ணு பொண்ணு சாவடிக்கிறாங்க. என்ன நினைச்சிருக்கீங்க எல்லாரும்? என்னன்னு பாத்துட்டு உடனே கால் பண்றேன். என்ன பாத்துறேன்னு சொல்லு.
போன வேலையை காமிக்கிற போலீஸ்காரனே சொல்ற சாப்பிட. எங்க அண்ணன் வருவான்டா. ஏய் வாராவான் உன்ன சும்மா விட மாட்டானா கேக்குறல சொல்றா. ஏய் எங்கடா அந்த பேக்? சொல்ல மாட்டேன்டா. சொல்றா சொல்ல மாட்டேன்டா. சொல்றாடா சொல்ல மாட்டேன்டா. ஏய் எப்படி சொல்ல வைக்கிற பாரு. அட்டடா அட்டல நீ சாவடா. பொருளும் இன்னும் போய் சேரல. கம்பி போன் எடுக்கல. என்ன நடக்குது இங்க? என்ன பிரச்சனையா இருக்கும்? பாலாவிற்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தடுத்து கூறுகின்றனர். மர்ம நபர்கள் எதற்காக எஸ்ஐ பாலாவை சுற்றிவிட்டு தப்பிக்க முடியாது என்ற தகவல் இன்னும் தெரிய வரவில்லை. அருமி எஸ்ஐ பாலாவை விசாரிக்கும் போது பேகில் ஏதோ எடுத்து வந்ததாகவும் அதை பிடிக்க முடியும் போதுதான் அவர்கள் எஸ்ஐ பாலாவை சுற்றிவிட்டு தப்பிக்க முயன்றிருப்பார்கள் என்ற தகவல் எஸ்ஐ பாரதி தளத்தில் கூறப்படுகிறது. அந்த பேகில் என்ன எடுத்து வந்தார்கள் என்ற இன்னும் தெரிய வரவில்லை. அருமி சில நாட்களாக இந்த பகுதியில் போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகமாக இருப்பதாக இந்த ஊர் மக்கள் தகவல் கொடுத்த பெயரில் இந்த பகுதியில் போலீசார் சோதனைக்காக போடப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. மர்ம நபர்களில் ஒருவர் அந்த பேக்கை மலைப்பகுதியில் மறைத்து வைத்ததாகவும் எஸ்ஐ பாரதி கூறுகின்றார். எஸ்ஐ பாரதியின் மர்ம நபர்கள் தலையில் பலமாக அடித்ததால் அவரால் அந்த பேக்கை தேடும் பணியில் ஈடுபட முடியவில்லை. அதனால் அவர் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததாகவும் தகவல் கொடுத்தவரின் கையில் அந்த பேக்கை தேடுவதற்காக போலீசார் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அருமே அந்த பேக் கிடைத்தால்தான் எஸ்ஐ பாலாவை எதற்காக மர்ம நபர்கள் சுற்றிவிட்டு கற்றுக்க முடியாது என்ற வேறு தெரிய வரும். அந்த பேக்கை தீவிரமாக போலீஸ் தேடும் பணியில் ஈடுபட்டு உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பிடிபட்ட மர்ம நபர் எந்த பகுதியில் இருந்து வந்தவர் என்று தெரியவில்லை. பிடிபட்டவரில் ஒருவர் வீரா என்பவரை போலீசார் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர். மற்றொருவர் எஸ்ஐ பாரதியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் போது மலையிலிருந்து தவறி விழுந்து அடிபட்டதாகவும் அவர் அரசு மருத்துவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீஸ் தரப்பில் கூறுகின்றனர். அருமை மர்ம நபர்கள் எடுத்து வந்த பேக்கை போலீசார் கண்டுபிடித்து காவல் நிலையத்தில் எடுத்துக் கொண்டு வருகின்றனர். மர்ம நபர்கள் பேக்கில் என்ன கடத்தி வந்தார்கள் என்று இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வந்துவிடும். மர்ம நபர்கள் எடுத்து வந்த பேக்கில் ஏதோ நவீன முறையில் உருவாக்கப்பட்ட பெட்டி இருப்பதாகவும் போலீசார் கூறுகின்றனர். பேக்கேஜ் ஸ்கேனர் மூலம் அந்த பெட்டியை ஸ்கேன் பண்ணும் போது அந்த பெட்டியில் ஏதோ விசித்திரமாக இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் கூறுகின்றனர். நவீன முறையில் உருவாக்கப்பட்ட பெட்டியை திருப்பது எப்படி என்று தெரியாமல் சைபர் கிரைம் அதிகாரிகள் தகவல் கொடுத்ததாகவும் கூறப்படுகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் சைபர் கிரைம் அதிகாரிகள் வந்து அந்த பெட்டியை திருக்கும் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல் கூறுகின்றனர். நமது செய்தியாளர் இப்போதுதான் அருகில் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த நவீனமாக உருவாக்கப்பட்ட பெட்டியின் புகைப்படம் நமது செய்தி துறைக்கு அனுப்பி வைக்கப்படும். நன்றி சதீஷ். இதை குறித்து மேலும் தகவல் என்னென்னு தெரிந்தால் உடனே தெரியப்படும்.
நன்றி அண்ணி, முதல் தகவல் தெரிந்த பிறகு நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணி, மர்ம நபர்கள் எடுத்த இந்த பெட்டியின் புகைப்படம் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. நவீனமாக உருவாக்கப்பட்ட இந்த பெட்டியை திறக்க மிகவும் கடுமையாக உள்ளது என்று சைபர் கிரைம் அதிகாரிகள் தகவல் கூறப்படுகின்றன. இந்த பெட்டி எங்கிருந்து வந்திருக்கும், இந்த பெட்டி யாரால் உருவாக்கப்பட்டது என்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அந்த நவீனமாக உருவப்பட்ட பெட்டியின் புகைப்படம் நமது செய்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பட்ட நவீனமான பெட்டியின் புகைப்படம் உங்கள் பார்வைக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். நவீனமாக